மேபி சீக்ரெட் ரூம்குள்ளே அனுப்பிச்சிருப்பாங்களோ? அதுக்குள்ளே சீக்ரெட் ரூமா? நோ, அப்படிலாம் இல்லை. ஸோ நமிதா மாரிமுத்து சீக்ரெட் ரூம்குள்ளே சி. ஏ ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல், துபாய் தமிழன்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் இஷின். வேர் இஸ் நமிதா மாரிமுத்து? அதாவது அவங்க இந்த ஸ்டோரி சொன்னாங்க பார்த்தீங்களா, அடுத்த நாளே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் மட்டும் இல்லை, நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருந்தோம். ஐ எம் சூப்பர்ப்லி இன்ஸ்பயர்டு அண்ட் ப்ரவுட் ஆஃப் அவர் ஜேர்னி அப்படின்னு சொல்லுவேன். அந்த வீடியோவில் அதான் சொன்னேன். அண்டு அதே வீடியோவில் வந்து விஜய் டிவி பற்றி பெருமையாக சொன்னேன். சேயிங் தட் வேறு லெவலில் வந்து கண்டஸ்டன்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டி வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இதுமாதிரி வந்து நிறைய சேனல்ஸும் பண்ணணும், இதுமாதிரி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பேசியிருந்தேன். அந்த வீடியோ போட்டு அடுத்த நாள் வந்து எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. சேயிங் தட் நான் மட்டும் இல்லை, நிறைய யூடியூபர்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன ஆச்சு வேர் இஸ் நமிதா மாரிமுத்து அப்படின்னு. என்னாச்சு, நல்லா தானே இருந்தாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ சில எபிசோட் பார்த்துருந்தேன். நேற்று முந்தானத்தோட எபிசோட் அவங்களுக்கும் தாமரை செல்விக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. இப்போ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரெண்டு பேருக்குள்ளே வந்து புஷ்ஷுன்னு போயிருக்கலாம். ஆனால் அவங்க பக்கத்தில் இருந்தவங்க தான் ஊதி பெருசாகிட்டாங்க. ஒரு ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நமிதா வந்து சந்தோஷமாக தான் சிரிச்சுன்னு தான் அவங்கள தாமரை செல்வியோட இருந்தாங்க. பட் சில பேர் உஸ்பேத்தி அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பெருசாகி, அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்டர்ஃபியர் ஆகி, அதுக்கப்புறம் அப்பாலஜைஸ் கேட்குற மாதிரி போய் அவங்க தாமரை செல்வி கேட்டுட்டாங்க, சாரின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நமிதா வந்து இல்லைப்பா, இப்போ எனக்கு மூடு இல்லை, எனக்கு எப்போலாம் மனசு ஓகேன்னு தோணும் நான் பேசுகிறேன், ஜென்வன், ஃபேர் என்ஃப், சரி ஓகே, எனக்கு எங்களுக்கும் வந்து ஒரு நல்ல இது, நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே எபிசோட் நைட்டில் வந்து நமிதா வந்து போய் அவங்கள எழுப்பி வெளியே படுத்துருந்தாங்க. தாமரை செல்வி அவங்கள எழுப்பி உள்ளே போய் படுங்க, அவங்களுக்கு டீ வேணுமா அப்படிலாம் கேட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. இட் வாஸ் நைஸ். ஸோ அந்த ஷோ பார்க்கும்போது நிறைய பேர் இருந்துச்சு, ஹா டிஆர்பி எனக்கு எகிற போது வேறு லெவல் பா, விஜய் டிவி நீங்கள் தூக்கிட்டாங்க, ப்ரோமோ லெவல்லேருந்து எபிசோட் லெவலில் தூக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சோம். பட் எண்ட் ஆஃப் த ஷோவில் வந்து தெரிஞ்சிச்சு காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுப்பா, நல்ல விஷயம். நமிதா மாரிமுத்தும் அண்ட் தாமரை செல்வியும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. நல்ல இது மாதிரி தான் ஒரு நல்ல குடும்பம் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஆஸ் யூஷுவல் இது ரிவ்யூஸ் பண்ணுறவங்களாம் அந்த ஃபீலிங் இது தான் போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் நியூஸ் வந்து இருந்துச்சு சேயிங் தட் நமிதா மாரிமுத்து வீட்டு விட்டு கிளம்பிட்டாங்கன்னு. இந்த சைக்கிள் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீடியா சேனல்ஸ் வந்து போடாத டிஆர்பி வேறு லெவலில் போட்டு தள்ளு கிளின்னு கிழிச்சிருந்தாங்க. ரூமர்ஸ் தான் ஃபஸ்ட்டு என்னென்னா வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஆச்சு, அவங்க வாக் அவுட் பண்ணிட்டாங்க. செகண்ட் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அவங்களால இருக்க முடியல, ஸோ அவங்க வந்து பிரச்சனை பண்ணி போயிட்டாங்க. தேர்டு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் சொல்கிறாங்க, அதுதான் முக்கால்வாசி பேர் இப்போ நம்புகிறாங்க. ஹெல்த் இஷ்யூஸால் தான் அவங்க வந்து ஷி வாஸ் டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல். ஐ வில் ஸ்டிக் டு தட் நம்பர் 3. ஃபோர்த் வந்து மதுமிதாக்கு நடந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு, ஸோ ஷி ஹேட் டு லீவ் த ஹவுஸ். அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க, அந்த கார்டு கொடுத்தாங்க, ரேஷன் கார்டு கொடுத்தாங்க, பேன் கார்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உண்மையாக சொன்னால் இந்த நமிதா மாரிமுத்துக்கு என்ன நடந்துச்சுன்னா இது விஜய் டிவிக்கு தான் தெரியும். விஜய் டிவி தான் அவங்க மூலிமா ஏதாச்சும் ஒன்று சொல்லணும். இல்லைன்னா நமிதா வந்து சில வாரத்துக்கு அப்புறம் ஒரு சில மாதத்துக்கு அப்புறம் அவங்களே வந்து உண்மையாக சொல்லிடுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ், அதாவது இவங்க உள்ளே போகிறாங்கன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இவங்க மட்டும் இல்லை, சில கண்டஸ்டன்ஸ் உள்ளே போகிறாங்க, எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ்லேருந்து சில இன்ஃபர்மேஷன் வந்துருந்துச்சு. சேயிங் தட் இன் டீட்டெயிலாக சொல்ல முடியாது ப்ரோ, பட் அவங்க வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி தட் ஷுட் பி சம் எமர்ஜென்சி, மேபி ஹெல்த் இஷ்யூஸ், மேபி வீ டோன்ட் நோ. ஸோ லெட்ஸ் சி. நான் அப்போ தான் நினச்சிருந்தேன், ஆஹா இப்போ தான்ப்பா விஜய் டிவி ரூம், அதாவது டிஆர்பி எகிற மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. ஷி வாஸ் அ வெரி போல்டு பர்சன். அஃப்கோர்ஸ் நமிதா இஸ் அ போல்டு பர்சன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மனசுக்கு என்ன படுதோ சொல்லிடுவாங்க. அண்ட் அட் சேம் டைம் அன்றைக்கி வந்து தாமரை செல்விக்கும் அவங்க வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஸ்மால் மேட்டர் தான், அது கொஞ்சம் பெருசாகி இதாகி இது பண்ணிட்டாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் ஃபார் ஹர் தாமரை செல்வி டு சே சாரி. இந்த சேம் டைம் வந்து நமிதா வந்து அப்போ சூடோடு இருந்தாங்க. ஸோ உடனே வந்து அதை அக்செப்ட் பண்ண விரும்பல சொல்லி ஷி டுக் ஹர் டைம், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து பேசிட்டாங்க. ஸோ இட் வாஸ் ஸோ ஸ்வீட். ஸோ நாங்கள் அடுத்த நாள் எபிசோட் வந்து நல்லா தான் இருக்க போவோம், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம். அண்ட் இட் வாஸ் ஷாக்கிங் டு சி. அதாவது கமல் சார் வந்து சொல்லியிருந்தார், இதுமாதிரி வந்து நமிதா இஸ் லெஃப்ட் த ஷோ அண்ட் வி ரெஸ்பெக்ட் ஹர் ஸ்டோரி அப்படி இப்படிலாம் ஏதோ சொல்லியிருந்தார். அண்டு இதே தான் வந்து மதுமிதா போகும்போது அந்த ஷோவை வந்து காமிக்கவே இல்லை. ஸோ நேற்று கூட Friday show-a காமிக்கல. So there should be something behind this. Again, இது வந்து நான் இங்கே ஏதாச்சும் சொல்லி அதை நீங்கள் நம்பி அதுக்கப்புறம் அது ஸ்ப்ரெட் ஆகி அந்த வேலைக்கு நம்ம இல்லை, அந்த சீனே நம்மக்கிட்ட இல்லை மெயின்லி. ஸோ லெட்ஸ் வெயிட். ஐம் ஷுர் Namitha Marimuthu fans are disappointed, but in the same time they are waiting for her to come back because again இந்த ஷோக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்தது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் நான் வந்து என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இட்ஸ் லைக் they are treating everyone equally, and hats off once again to Vijay TV and the team. இது மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள கூட்டின்னு வந்தது. அண்ட் நமிதா மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட், அதாவது வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை பார்த்து ஜெயிச்சு எனக்கு வந்து சாமியாக நிற்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு பர்சன் இந்த ஷோ விட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. சண்டை போட்டு போவாங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. அவங்களே தோற்றி விட்டுருப்பாங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஸோ இட் கேன் பி ஹெல்த் இஷ்யூஸ் தான், பிகாஸ் சில ஜென்வனான யூடியூப் சேனல்ஸில் வந்து மீடியா சேனல்ஸில் வந்து இதான் சொல்கிறாங்க, அவங்க வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு. பட் என்ன ஆயிடுச்சு அதுதான் ஷேர் பண்ண மாட்டாங்க, டாப் சீக்ரெட்டில் வச்சுருக்காங்க. எனிவேஸ் இது வந்து பார்ட் ஆஃப் திஸ் கேம்னு அப்படி சொல்வேன். பட் யா, ஸோ லெட்ஸ் சி, ஹோப் ஃபார் த பெஸ்ட். நமிதா மாரிமுத்து வருவாங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு என்னோடய ஃபாலோவர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க, கேட்டுருந்தாங்க, நமிதா பற்றி கேட்டிருந்தாங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் சொல்லியிருந்தேன் வருவாங்கங்க, நம்பிக்கை வச்சுக்கோங்க அப்படின்னு. பிகாஸ் இப்போ தாங்க ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஷோ இந்த ஒரு வாரத்துலேயே வந்து இப்படி டிஆர்பி இருக்கிற மாதிரிலாம் படமாட்டாங்க. இருந்தாலும் பிரியங்கா அங்கே இருந்தாலும் ஒன்றும் தேர்ஸ் சோ மச் டு கோ. ஸோ லெட்ஸ் சி. பட் ரியலி ரியலி நமிதா இஸ் அ வெரி நைஸ் பர்சன். அண்ட் ஐ விஷ் இந்த வீடியோ அவங்க பார்க்குறாங்கன்னா எங்கே இருந்தாலும் திருப்பி இந்த ஷோக்கு வரதான் பெட்டர் நான் நினைப்பேன். பிகாஸ் திஸ் இஸ் ஒன் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஐ வாண்ட் ஹர் டு ஸ்டிக் அண்ட் ப்ரூவ் அண்ட் பி இந்த டாப் 5 ஜெயிக்கலாம், டாப் 5 வரைக்கும் வரலாம். இதுக்கு மேலே அவங்க கையில் இருக்குது. நான் அது தாங்க சொன்னேன் அந்த வீடியோவில், அதான் சொன்னேன். அதாவது இவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயம் பார்த்துருக்காங்க, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்க போகிறாங்க அதுதான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ லெட்ஸ் சி, ஹோப் ஃபார் த பெஸ்ட். And but one thing is for sure, this season Big Boss is absolutely boring, and Survivor series கூட கொஞ்சம் அப்படியே டிஆர்பி எக்ரமாக தான் இதெல்லாம் வேலை செய்கிறாங்க. இந்த கண்டஸ்டன்ஸ் ஃபோன் கால்லாம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஷிஃப்டிங், ஸ்வாப்பிங்லாம் ஓடுது. ஐம் ஸோ சாரி, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால என்னால் பிக் பாஸை வந்து முழுசாக பார்த்து ஆன் டைமில் ரிவ்யூ பண்ண முடியல, போன சீசன் மாதிரி. பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி பிக் பாஸில் நடக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். இந்த சீசன் பிரியங்கா, தாமரை செல்வி, நமிதா, இமான், அதுக்கப்புறம் யார் ராஜு, அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு, அதுக்கப்புறம் யாரெல்லாம் சொல்லலாம், ஷராய்ஸே இருக்காங்க சில பேர். அவங்களாம் வந்து இந்த டைம் ஹைலைட்டில் இருக்காங்க. பட் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்குது. எனிவேஸ் அதுக்குன்னு போய் டமா டிமிலாம் சண்டை போட தேவையில்ல, ஒரு நல்ல ஷோவாக காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் ஐ ஹோப் அண்ட் ஐ விஷ், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், நமிதா மாரிமுத்து ஷுட் கம் பேக் டு த ஷோ. தட்ஸ் மை சிங்கிள் ரெக்வெஸ்ட். ஸோ கைஸ், யாரெல்லாம் நமிதா மாரிமுத்து பற்றி கேட்டிங்களோ இதுதான் ஆன்சர். நிறைய ரூமர்ஸ் வந்து நம்பாதீங்க, வெயிட், லெட்ஸ் வாட்ச். ஃபார் ஷுவர் அவங்க சேஃபாக தான் இருப்பாங்க. இன்கேஸ் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா ரெஸ்ட் எடுக்கட்டும், நல்ல விஷயம்தான் அது. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் டென்ஷன் இல்லாமல் திருப்பி பிக் பாஸ்க்குள்ளே வரட்டும். அன்றைக்குமா வந்து மண்டே தான் வரணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி கமல் சார் என்ன சொல்ல போகிறான்னு தெரில. ஸோ இன்றைக்கி எலெக்ஷன் இருக்குமா இல்லையா கூட சத்தியமாக தெரியாது. ஐ டோன்ட் திங்க் சொல் பி. நார்மலாக எல்லா வருஷமும் இந்த ஃபஸ்ட் வீக் இருக்காது. மேபி சீக்ரெட் ரூம்குள்ளே அனுப்பிச்சிருப்பாங்களோ. அதுக்குள்ளே சீக்ரெட் ரூமா? நோ, அப்படிலாம் இல்லை. ஸோ நமிதா மாரிமுத்து சீக்ரெட் ரூம்குள்ளே சி நமிதா மாரிமுத்து சீக்ரெட் ரூம்குள்ளே போயிருப்பாங்களோ? இல்லைப்பா, இதையும் வந்து ரூமாராக தான் இருக்கும். எனிவேஸ், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். வி தமிழன்ஸ் அரவுண்ட் த க்ளோப் ஹூஸ் வாட்சிங் பிக் பாஸ் ஆர் வெயிட்டிங். Thank you so much guys for watching. உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த சேனல் நீங்களாம் புதுசாக இருந்தீங்கன்னா make sure subscribe, hit the bell icon, share some love, share this video with your family friends. இது மாதிரி வீடியோ on a daily basis போட்டுன்னு இருக்கேன். இந்த சேம் டைம் நிறைய விஷயத்துக்கு வாய்ஸ் அவுட் டவுன் பண்ணின்னு இருக்கேன். சுஷாந்த் சிங் ராஜ்பூத்தோட அப்டேட்ஸ், விஜய் சித்ராவோட அப்டேட்ஸ், அண்ட் நிறைய மும்பையில் நடக்கிற ட்ராமாங்கெலாம் வந்து இங்கே தமிழில் ஷேர் பண்ணின்னு இருக்கேன். என் வீடியோஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். உங்களை வந்து அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி பிக் பாஸை பற்றி நமிதா என்ட்ரி அது ஒரு வீடியோ போகிறேன். ஓகே.